ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாம்பே ஹல்வா எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யலாம் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டுருக்கேங்க. அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதே டம்ளர் அளவு ஒரு டம்ளர் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. அதை ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கையில் எடுத்து பார்த்தாவே தெரியுங்க, ஓரளவுக்கு பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் அதுக்கான கரெக்டான பதம். இனி கலக்கி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இதை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு. நல்லா சிம்மில் வச்சு நல்லா தழுவி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்ப பாத்தீங்கன்னாவே தெரியும், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கெட்டி ஆயிட்டு வருதுங்க. நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு நான் ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் தாங்க ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 டேபிள்ஸ்பூன் நான் ஊத்துறேன். இந்த மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சு முந்திரிங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. Thank you.
ஆயிடும். அளவு ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கோகனட் ஆயில் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அந்த ஒரிஜினல் அல்வா ஃபீலிங் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா ரெடி ஆயிருச்சுங்க. இது ஒரு நம்ம பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமா நெய் விட்டு இந்த பாத்திரத்துல நல்லா திடமி விட்டுக்கங்க. கொஞ்சமா முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இது இதுல நம்ம செஞ்சு வச்ச அல்வா எடுத்து ஊத்திக்கலாம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா ஈவனா தடவி விட்டுக்கங்க. பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. இனி வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நல்ல பர்ஃபெக்ட் அல்வாவாக வந்திருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.